அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 minute சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 2nd, டைம் வந்து 9:15 AM. மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஒரு செல் கால் ஓப்பன் ஆனதுனால நமக்கு அந்த ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. பட் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னா கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் இருக்கும். ஸோ இது வந்து க்ரீன் கலர் ஃபார் பை ட்ரெண்ட், ரெட் கலர் ஃபார் செல் ட்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம். கரண்ட்டில் வந்து ரெட் கலர், ஸோ செல்லிங் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் இந்த ரெட் கலர் கேண்டில் தான் ட்ரேடிங் போகும். ஃபஸ்ட்டு கால், அதாவது பை கால் தான் ஜென்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த பை கால் வரும்போது நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஆப்போசிட் ட்ரெண்ட் வரும்போது மட்டும்தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியே வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த செல்லிங் மொமெண்டம் போது 36,000 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு வாலட்டைலில் இருக்குது. மார்க்கெட் கண்டினியூஸ் மொமெண்டமில் ரைஸ் ஆகி நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்பர் சைடில் கொடுத்துச்சுன்னா இந்த சார்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் தரும். இந்த சார்ட் பியூர் அண்ட் பியூர் ஒரு டெக்னிக்கல் சார்ட். அந்த இன்புட், இவ்வளோ நாள் ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியினுடைய பிரேக் அவுட், இதை வச்சு தான் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். எவ்ரிடே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அந்த மாதிரி இந்த டெய்லி வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரில். அந்த சார்ட்டை அதுவே வந்து கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். அந்த கால்ஸை பார்த்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த மொமெண்டம் போட்டோம். நமக்கு எப்போ பிரேக் அவுட் கிடைக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 12 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படின்னு நமக்கு இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணுது. பட் மார்க்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாலட்டைலே இல்லை, மூமெண்ட் இல்லை, ஒரு ரொம்ப ஸ்லோவான மொமெண்டமில் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. நம்ம வீடியோனுடைய ஓப்பனிங்கில் பார்த்தோம் 35,900, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃபுல் ட்ரேட் போச்சு. ஒரு பெரிய மொமெண்டமே இல்லாமல் தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு 12:10க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்டில் நமக்கு பைட்ரன், அந்த பைட்ரன் நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 35,995, கரெக்டாக 36,000க்கு ஒரு 5 point டவுன் சைடில் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆகிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதனுடைய மொமெண்டம் எப்படி போகுது, மூமெண்ட் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 minutes பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த பையிங் ரேஞ்ச், பையிங் மொமெண்டம்லேயே தான் இருந்துச்சு. ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை. மார்க்கெட் அந்த வாலட்டைலுக்குள்ளே 36,000 ரேஞ்சில் அப் அண்ட் டவுன் ஒரு 10-20 பாயிண்ட் மேலே, 10 பாயிண்ட் கீழே, இப்படியே தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ தான் ஃபைனலாக கொஞ்சம் மார்க்கெட் ரைஸ் ஆகுது, மேலே வருது. ஒரு 70 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. பட் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட். ஸோ 90 பாயிண்ட் பிரேக் அவுட் எப்போ கிடைக்கிது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 candlesலேயே அந்த பையிங் மொமெண்டம் கண்டினியூ ஆனதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 minute சார்ட்டில் நமக்கு கிடைச்ச பை கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இதை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர் நீங்கள் டேரெக்டாக கால் ஆப்ஷனை பை பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கால்ஸ் வந்து வேணும், ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.